எல்லா துதி கன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. மேடையில் இருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அண்ட் வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். நல்லசாமி பிக்சர்ஸ் தாய் சரவணன் அவர்களுக்கும் சுசீந்திரன் சார் அவர்களுக்கும் தந்தை வந்திருக்காங்க, அப்பாவுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். சுசீந்திரன் சாரோடைய காம்பினேஷனில் சேர்ந்து நிறைய திரைப்படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்துடைய ஸ்கிரிப்ட் ஒன்லைனாக சார் எனக்கு சொன்னார். பட் அங்கேருந்து இன்றைக்கி ஒரு திரைப்படமாக இது உருவம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது. இன்றைக்கி டீசர் வெளியீடு, அதுக்கு வந்து பின்னணி இசை வேலை செய்யும் போதும் ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமாக இருந்தது. அண்ட் விஜய் ஆண்டனி அவர்கள், அவர் எனக்கு முதல்ல ராஜா அப்படின்னு தான் பழக்கம். நாஸ்டாலஜிக் மெமரி, ரொம்ப லாங் டைம் பேக் ஆடியோ மீடியா அப்படின்ற ஒரு ஸ்டுடியோவில் செல்வகுமார் அப்படி ஒருத்தர் வந்து சந்திக்கிறதுக்காக நான் போனேன். என்னுடைய சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது, அதை வந்து கொஞ்சம் ரிசால்வ் பண்ணுறதுக்காக அங்கே போயிருந்தேன். அப்போது அந்த ஸ்டுடியோ இன்ஜினியராக முத முதல்ல ராஜா அவர்களை சந்தித்தேன் நான். ஸோ அங்கேருந்து அவர் இஸ் டேக்கன் ஒரு ஹியூஜ் ஜேர்னி. நல்ல இசையமைப்பாளராக மாறி நிறையா நல்ல நல்ல பாடல்கள் கொடுத்து, நல்ல பாடல்கள் பாடகராக மாறி நிறையா சாங்ஸ் பாடி நிறையா படங்களுக்கு இசையமைத்து, அண்ட் இன்றைக்கி ஒரு தமிழ் சினிமாவின் முக்கியமான ஹீரோவாக அவர் இருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக நான் படம் ரிலீஸ் ஆகும் போது அப்போ அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பர்சனலாக பேசினேன். என்ன தான் மற்றவங்க வந்து ஓகே ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டர் என்னென்னலாம் விமர்சனம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் தாண்டி உடச்சிட்டு ஒரு பெரிய பிம்பமாக நிற்கிறீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ அன்னிலேருந்து அவருடைய வளர்ச்சி நான் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப சின்ன சின்ன பேபி ஸ்டெப்ஸாக இருந்தாலும் ரொம்ப சென்சிபிளான ஸ்டெப்ஸாக அவர் எடுத்து வைக்கிறாரு. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சுசீந்திரன் சார் வந்து ஒரு பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். அவருக்கு சினிமா தவிர்த்து வேறு விஷயங்கள் பெரிய திருப்தி கொடுக்காது, அப்படி ஒரு மனிதர் அவர். ஷூட்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும், எடிட்டிங் டேபிள் போய் எடிட் பண்ணிகிட்டே இருக்கணும், அண்ட் கேமரா ரோல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பப்படக்கூடிய ஒரு நபர் அவர். அவருக்கு வந்து வெற்றி, பெரிய வெற்றி காத்திருக்குது. அது இந்த வள்ளிமயில் மூலமா நடக்கும் நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். அண்ட் சத்யராஜ் சார் வந்து அவரை பற்றி சொல்வதற்கு எனக்கு வயதும் கிடையாது, அனுபவமும் கிடையாது. பட் அவருடைய தயாரிப்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அண்ட் அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ண எத்தனையோ படங்களுக்கு இசையமைச்சிருக்கேன். அண்ட் இந்த படத்துக்கும் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அவருடைய பர்ஃபார்மன்ஸுக்கு நல்லபடியாக திருப்திகரமாக பின்னணி இசை பண்ணுவேன்னு நம்புகிறேன் சார், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் விவேகா சார் அண்ட் யுகபாரதி அவர்கள், இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய இசையில் நிறைய பாடல்கள் வந்து எழுதியிருக்காங்க. சுசீந்திரன் அவர்களுடைய காம்பினேஷனும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. அதை தவிர்த்து வெளிப்படங்களும் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ விவேகா அவர்கள் வந்து அவர் என்னை பற்றி சொன்னார், ரொம்ப கரெக்டாக டைமுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கறது, அட் த சேம் டைம் நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கேட்காம எனக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுங்க அப்படின்லாம் வந்து கேட்பேன். அட் த சேம் டைம் அவர் கொடுக்குற ஃபியூ ஆப்ஷன்ஸ்லையுமே அது வந்து ரொம்ப கன் பாயிண்ட்டாக ரொம்ப கிளியராக இருக்கும். இதுதான் பல்லவி, இது அப்படியே ஓகே பண்ணிட்டு வாய்ஸ் மிக்சிங் போகலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவர் வந்து பல்லவி கொடுப்பார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் யுகபாரதி அவர்கள், அவரோட சேர்ந்து நிறைய பயணிச்சிருக்கேன். அண்ட் இந்த திரைப்படத்துலையும் நல்ல நல்ல பாடல்கள் அவரும் கொடுத்துருக்காரு. நான்கு பாடல்கள் உங்களை எல்லாம் என்டர்டெயின் பண்ணும் நான் நம்புகிறேன். ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஃபிலிம். அண்ட் இதில் வேலை செஞ்ச அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும்